ஒரு வீட்டில் பெண்கள் பயான் நடந்து முடிந்த நிலையில் அக்கம்பக்கம் உள்ள சுன்னத் ஜமாத் மற்றும் மஹதி ஜமாத் பள்ளிகளில் இருந்து பாங்குலி கேட்ட பிறகும் ஆலிமா அந்த இடத்தில் பாங்கு சொல்லி இக்காமத் கூறி பெண்களுக்காக தொல வைக்கிறார் பாங்குலி கேட்டு பிறகும் இப்படி செய்வது கூடுமா தனியாக பாங்கு சொல்லி தொல ஆதாரம் உள்ளதா கூடுதலாக பாங்கு சொல்லியாக வேண்டும் என்பது சமுதாயத்திற்கு புதிய விதத்தாக தோன்றும் சுமையாக இருக்கின்றது இதற்கு ஆதாரங்களுடன் பதில் தரவும் பயானிற்கு சென்ற இடங்களில் எல்லாம் தௌஹி ஜமாத் பெண்களை கேட்கிறார்கள் அவசியம் பதில் தரவும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அதாவது பாங்கு சொல்லப்படுது பாங்கு சொல்லப்பட்டதற்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பயான் நேரங்களாக இருக்கட்டும் சாதாரண நேரங்களாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பாங்கு சொல்லி இக்காமத்தை சொல்லி தொழலாமாங்கிற கேள்வியை கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர் நடைமுறைப்படுத்தி காமிச்சது பாங்கை வரைக்கும் பொதுவாக மக்களுக்கு அழைப்பொழி கொடுக்கக்கூடிய பாங்கை பொறுத்தவரை ஆணத்தை நியமிக்கிறாங்க பாங்கு சம்பந்தப்பட்ட சட்டம் வந்த சமயத்தில் அல்லாவுடைய தூதர் வந்து சஹாபாக்கள்கிட்ட வந்து மசூரா செய்கிறாங்க ஆலோசனை செய்கிறாங்க அப்படி ஆலோசனை செஞ்ச சமயத்தில் எக்காலம் ஊதி மக்களை அழைப்போங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுத்து அந்த எக்காலம் செய்வதற்கான வேலைகள் நடக்கிறது அதுக்கப்புறமா வந்து அப்துல்லா பின் செய்து அலி அல்லாஹ் தோழர் அவருடைய கனவுல வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து பாங்கினுடைய வாசகங்கள் ஒரு மனிதர் வந்து சொல்லித்தந்தார் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர்கிட்ட சொல்கிறாரு சொன்னதுக்கு பிறகு அல்லாவுடைய தூதர் வந்து அந்த கனவை அங்கீகரித்து அதையே வந்து பாங்க கூடிய வாசகங்களாக பாங்காக ஆக்கிடுறாங்க இப்போ இந்த நேரத்தில் பிலால் ரலீலாவனுக்கு தான் கட்டளை போடுறாங்க உமிரா பிலாலன் பிலாலுக்கு கட்டளை போடுறாங்க ஒரு ஆணை கூப்பிட்டு தான் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அப்போ பொதுவாக மக்களுக்கு பள்ளிகளில் அலைப்பொழி செய்வது என்பது ஆண்களுக்கு உள்ளது அப்போ தனியாக நாம் வந்து இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் தனியாக பாங்கே சொல்லக்கூடாதா இக்காமத்தே சொல்லக்கூடாதான்னு கேட்டால் அது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்குள்ள காரியம்தான் மார்க்கத்தில் வந்து இன்னும் புகழ்ந்து சொல்லப்பட்ட காரியம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலி சொல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹூ ரபுல்லாலமின் வந்து ஆச்சரியப்படுகிறான் அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க அஜிபு ரப்புக்கும் மின் ராக் ஹனமின் ஃபி ரஷி சதியத்தின் பி ஜபலின் யு அத்தினு பி சலாத்தி வி சல்லி என்ன சொல்கிறாங்கண்டா உங்களுடைய இறைவன் வந்து ஆச்சரியப்படுகிறான் மலை உச்சியில் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒருவர் அவர் வந்து ஆடு மேய்ச்சிட்டு என்ன செய்கிறாரு பாங்கு சொல்கிறார் அதான் சொல்கிறார் அதான்னு சொல்லி வந்து தொழுகிறார் அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான் கூலுல்லாஹு அஸ்ஸவ ஜல்ல அல்லாஹ் சொல்லுவான் உந்துரு இல அப்தி ஹாதா இந்த என்னுடைய அடியானை பாருங்கள் யு அத்தின் யுகிம் சலாத அவன் பாங்கு சொல்கிறான் தொழுகை நிலைநாட்டுகிறான் யஹாஃபு மின்னி அவன் எனக்கு பயந்து செய்கிறான் கத் ஹஃபர் துளி அப்தி என்னுடைய அடியானை நான் மன்னித்து விட்டேன் அதுகல் துகுள் ஜென்னத்தை நான் அவனை சொர்க்கத்திற்குள் நுழைத்து விட்டேன் அப்படிங்கிறத அல்லா சொல்வதாக சொல்கிறாங்க அப்போ மலை உச்சியில் ஆடு மேய்க்கக்கூடிய ஒருவர் வந்து அல்லாவுக்கே பயந்து வேற எந்த மனிதர்களுக்காக செய்கிறங்கிற நிலை இருக்காது அல்லாவுக்காக மட்டும்தான் செய்ய முடியும் மலைன்னா ரொம்ப உச்சி வேற எந்த மனித சஞ்சாரமே இல்லாத இடம் அப்படியான இடத்துல அல்லாவுக்கு பயந்து ஆடு மேய்க்கக்கூடிய அந்த மனிதர் அல்லாவுக்கு பயந்து வந்து பாங்கு சொல்லி இக்காமத்து சொல்லி தொழுதால் அல்லா அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கிறான் சொர்க்கத்தை நுழைக்கிறாங்கிற செய்தியை பார்க்குற இதை சொல்கிறாங்க இப்போ இந்த செய்தியிலிருந்து நாம் தனியாக பாங்கு சத்தத்தை கேட்டாலும் தனியாக அதான்னு சொல்லி பாங்கு சொல்லி இக்காமத்து சொல்லி தொழுவது அல்லா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் அல்லா சொர்க்கத்தில் நுழைக்கிறான் இதில் வந்து பாங்க கேட்டால் வந்து பாங்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை என்ன வச்சுக்கலான்னா அதிகபட்சமாக பெண்களை பொறுத்தவரை சப்தம் போட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க பொது பாங்கு சொல்வதற்கு அல்லாவுடைய தூதர் வந்து அனுமதிக்கல ஆணுக்குத்தான் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த நடைமுறையின் அடிப்படையில் பாங்கு சொல்லி இக்காமத்து சொல்லி தொழுதோம் என்றால் அதில் அல்லாஹ்வுடைய விருப்பம் இருக்கிறது அல்லா ஆச்சரியப்படுகிறான் அல்லா விருப்பப்படுகிறான் அல்லா அந்த அடியாரை மன்னிக்கிறாங்கிற அடிப்படையில் தாராளமாக செய்யலாம் இதில் எந்த கூடுதலாக பாங்கு சொல்கிறதுனால இது பிதுகத்து கிடையாது பொதுவாக ஒரே பள்ளியில் வந்து ஒரு பாங்கு சொல்லிட்டு லொஹருக்கு ஒரு பாங்கு மறுபடியும் வந்து அதே லொஹருக்கு இன்னொரு பாங்கு சொல்கிறது வேண்டாம் பிதத்துன்னு சொல்லலாம் தனியாக நாம் செய்யக்கூடிய தொழுகை வணக்க வழிபாடுகளில் பரலான வணக்க வழிபாடுகளில் பாங்கு சொல்லி இக்காமத்தை சொல்லி தொழுதால் அல்லா நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறான் நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்கிற செய்தியை இந்த அபுதாபுதியினுடைய ஆயிரத்தி இரநூத்தி மூணாவது செய்தியில் நம்ம